நம்ம எல்லோ கிளாஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லோ கிளாஸில் என்னோட குழந்தைங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணி நிறைய கற்றுக்குறாங்க, சமைக்கிறாங்க, யோகா பண்ணுறாங்க, அதோட டான்ஸு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. என் குழந்தைங்க அதை பார்த்து சமைக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதோட மட்டும் சரி சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி யோகா கிளாஸு அதை பார்த்து அப்படியே பழகியிருக்காங்க. வெளியில் போய் பழகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இதை ஆன் பண்ணி லைவ்லேயே கிளாஸ் சொல்லித்தராங்க எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்து கற்றுக்குறாங்க. டான்ஸு ஆல்மோஸ்ட் அதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 500,000 குழந்தைங்க எல்லோ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க டெய்லியும். அதோட இதில் 50 வகையான நிறைய ஹாபிஸ் எல்லாமே இருக்குது. 50 வகையான ஹாபிஸ் இருக்குது. இந்த ஹாபிஸ்லாம் செஞ்சுட்டு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ப்ரோக்ரஸ்லாம் கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிங்கெல்லாம் நடத்தி அதன் மூலயமா நம்மளுக்கு ஆப்பிள் ஐபேடு அமேசான் வவுச்சர்ஸு மெடல்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் எல்லோ கிளாஸ் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் நிறையா ஹாபிஸ் இதன் மூலயமா கற்றுக் கொடுங்க. இதுக்குதான் இவ்வளவு கத்து கத்துனாங்களா? நீ பயந்து இல்ல தெரியுமா? நான் பயந்துக்குவேன். ஏதாவது அம்மா அம்மான்னு அவசரமா கூப்பிடும் போது பயப்படதான் செய்வாங்க. இது புதுசா வந்திருக்குன்னு கொடுத்தாங்களா? இது என்னது? பிக்கி பேங்க். சரி ஓகே, நீங்க பிரிச்சு பாக்கலாம். சரி பிரிங்கக்கா. ஆமாண்டா, எங்களுக்கு டிவியே இல்லை. நான் வந்து 9வது படிக்கும் போதுதான் எங்களுக்கு டிவியே வந்துச்சு. பிரிக்கிறேன் பிரிக்கிறேன் பிரிச்சுட்டேன். ஏய், இது என்ன தூசி தூசியா இருக்குது? அந்த அண்ணா அதான் உனக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரா? நம்பர்லாம் இருக்கு இதுல, என்னென்ன இருக்குன்னு பாக்க. கரெக்டடா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டடா. டேய் ஏண்டா, இது ஒரே ஒரு பிக்கி பேங்க் இருக்கு, இதுக்கு சண்டை போடுவீங்க, அதனால இது வந்து அக்கா கொடுத்துடலாமா? வேண்டா, பச்சுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு. உனக்கெல்லாம் இல்ல, அக்காவுக்கு தான் நிறைய காசு கிடைக்கும். தெரியல, இருடா இருடா, இதுல பாக்கலாம். இருடா பயிற்சி இண்டிகேட்டர் லைட் இதுல ஏதோ ரோட்டரு என்னமோ போட்டுருக்குது. ஏய், காசு போட்டா வர்க் ஆகும் நினைக்கிறேமா? காசு போட்டா தான் வர்க் ஆகுமா? ஏய், இதுல லைட் சவுண்ட் எல்லாம் சொல்லி இருக்குடா. ஏய், ஒரு கார் 2 ரூபா 8 ரூபா கே சோ 2 ரூபா 1 ரூபா எடுத்துட்டு இரு, இந்த பர்ஸ்ல ஏதோ காசு இருக்குதா பாக்கறேன். இந்த பர்ஸ் நம்ம தொடச்சிட்டு 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா போடு. இரு, ஓடா அந்த போடு, கை தட்டுங்க. ஏய், இரு அக்காவுக்குன்னு சொல்லியாச்சு, கொண்டா கொடுமா. ஓகே, சரி, கொண்டைய மாத்தியாச்சு, இப்போவாது இது ஒர்க் ஆகுதான்னு பாக்கல. சரியா? ஏய், சவுண்ட் கேக்குது. ஹலோ, ஏ ரெண்டுன்னு கொடுத்தா தானே வரும். இருடா, இது எப்படி ஓபன் பண்றதுன்னு மறுபடி பாக்கலாம். இது வேற எப்படி ஓபன் பண்றதுன்னா, இரு இரு, நான் படிச்சு சொல்றேன். இரு, 4-0 அமுத்து.
நாலு ஜீரோவா? ஆமா நாலு ஜீரோவா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு. ஏ ஆமா, திருப்பி ஓபன் பண்ணு. இதுவே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். ஓ எடுத்துடா, கையை விடுங்க கொஞ்சம். அதுல இருக்குமான் பாருமா. கொண்டா மாலை, அந்த இருந்த ரெண்டு ரூபாய் ஃபர்ஸ்ட் போட்டுறல. லாக் பண்ணுமா? லாக் பண்ணியாச்சு. ஏய் இது காயின்ஸ் என்னது, இது நோட் என்னது? ஏய் இரு, நிறைய நோட்டு வச்சு பார்க்கலாம், எங்கிட்ட சில்லற காசு இல்லை. சரி, இப்போ இதில் வந்து 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டெல்லாம் இருக்குது, இதை கொடுத்து பார்க்கலாம். எந்த கையில் போடுற? திருப்பி சரி, நீ போடு, நீ போடு. இப்படி வா, இப்படி வந்து போடாச்சு, அடுத்தது அச்சு தான் போடுறேன். முன்னோட பிக்கி பேங்குன்றனால நீ நிறைய போடுறியா? அதுல காயின்ஸ் மட்டும் தான்டா, இதுல தான்டா நோட்டு. ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே. பாஸ்வேர்டு 000. காசு போட்டு போட்டு வைக்கிட்டு அடிக்கடி திருடிடலாம். இல்ல, அது ஆல்ரெடி கிழிஞ்சுதான் இருந்தது. கை உள்ள இழுக்காதுடா, ஒண்ணு இல்ல, நல்ல தைரியமா வைக்கலாம். இந்த பிக்கி பேங்க் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த அங்கிள் சூப்பரான கிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்ட் வந்து நம்ம பெரிய அக்காவுக்கு தான். இந்த அங்கக்கா, நீங்க பிக்கி பேங்க் வச்சுக்கோங்க. அது போட்டது போட்டதுதான். இனி பாஸ்வேர்டு நீ மாத்தி வச்சுக்கோ, சரியா? இதுல எப்படி பாஸ்வேர்டு மாத்தணும் அப்படின்னா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த நம்மளுக்கு என்ன பிடிச்ச நம்பர் இருக்கோ அதை வந்து செட் பண்ணிட்டு, திருப்பி இதை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த பிக்கி பேங்க் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. சரி சரி சரி, அவ்வளோதான். உங்களுக்கு எந்த பிக்கி பேங்க் பிடிச்சிருந்து அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிக்கி பேங்கோட லிங்க் கொடுக்குறேன், வேணா போய் வாங்கிக்கோங்க. இது வந்து ராகேஷ் அச்சிக்கு அந்த அங்கிள் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ அங்கிள். இதோட நாங்கள் வந்து இனி கிளம்புறோம்.